சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஃபேப்ரிக் உற்பத்தியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் அழகரசன் கூறுகையில், தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் மாநாடு நடைபெற்றது. இதில் சேலம் மற்றும் கரூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பினை பெருக்கும் நோக்கில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் அதிநவீன நூற்பாலை மற்றும் நெசவாலை அமைக்கப்பட உள்ளது. சேலத்தில் 5 ஏக்கர் பரப்பளவில் 170 கோடி முதலீட்டிலும், கரூர் மாவட்டத்தில் 100 ஏக்கர் பரப்பளவில் 330 கோடி ரூபாய் முதலீட்டிலும் இந்த அதிநவீன ஆலை அமைக்கப்பட உள்ளது. இதனால் 2000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்தார். வேலைவாய்ப்பினை பெருக்கும் நோக்கத்தில் 5 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 170 கோடி முதலீட்டில் அதிநவீன நூற்பாலை மற்றும் நெசவாலை நிறுவி சுமார் 400 நபர்களின் பணியில் அமர்த்த உள்ளது நமது ஏற்பாடு. மேலும் கரூர் மாவட்டம் குளித்தலையில் 100 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 330 கோடி முதலீட்டில் அதிநவீன நூற்பாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி ஆலை நிறுவ திட்டமிட்டு சுமார் 700 நபர்களின் பணியில் அமர்த்த உள்ளோம். கரூர் மாவட்டத்தில் எங்களது நிறுவனம் சுமார் 330 கோடி முதலீடு செய்வதன் மூலம் மிகவும் பின்தங்கிய கிராமமான கருகூர் மற்றும் குளித்தலை அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களின் வாழ்வாதாரம் உயரும் என நம்புகிறேன். நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு முதலீட்டாளர்கள் குறைகளை விரைவில் நீக்கும் பொருட்டு 2.0 என்ற புதிய பதிப்பின் மூலம் இந்த திட்டத்தை தொடங்கி நேரடி கண்காணிப்பின் கீழ் செயல்பட்டு அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் உடனுக்குடன் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கூறியிருப்பது முதலீட்டாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.